ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 11:11. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியது இல்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஊர் போற்ற குலம் செழிக்க வாழ வேண்டும் என்பதே எல்லா பெற்றோரின் ஆசை. உலகத்தில் பெரியோராய் இருத்தலை காட்டிலும் விண்ணரசில் பெரியோராய் இருக்க வேண்டும் என விரும்பி பிள்ளைகளை வளர்ப்போர் சிறந்த பெற்றோர். விண்ணரசுக்கு உரியவரே பெரியவர் என்றால் விண்ணரசை எப்படி உரிமையாக்கிக் கொள்வது? அன்பு, அமைதி, நீதி, நேர்மை போன்ற பண்புகளை கொண்டுதான் விண்ணரசுக்கு உரியோராய் மாற முடியும். கோடி கோடியாய் செலவு செய்து நாடு விட்டு நாடு சென்று படிக்க வைத்து கோடியில் புரள வைத்தாலும் இப்பண்புகள் இல்லையில் கடவுளின் அரசவையில் அமரும் தகுதி இழப்பர். பணியில் சிறந்தோர் விருது பெற்று உயர் பதவியில் அமர்ந்து ஆளும் திறன் பெற்றிருந்தாலும் இறையரசுக்கு உரிய பண்புகள் இல்லையே ஒன்றுமில்லை. மறைந்து போன, மறந்து போன இப்பண்புகளை மீண்டும் வாழ்ந்து காட்டி வளரும் தலைமுறைக்கு கற்றுத்தருவோம். சமுதாயத்திற்கு நல்லோராய், இறையரசிற்கு உரியோராய் உருவாக்குவோம். ஜெபம். இயேசுவே, ஆசைப்படும் மனதை அடக்கிவிடாது, ஆசைகளில் தேர்ந்து தெளிந்து உயர்வை தரும் ஆசைகளுக்கு இன்னும் அதிக ஆர்வமுடன் உழைக்க, நற்பண்புகளுடன் வாழ கற்றுத்தாரும். ஆமென். சாபத்தை நாம் தேடிக்கொண்டோமே, தீமைக்கது கொண்டாட்டமே. ஆதியிலே சாபத்தை நாம் தேடிக்கொண்டோமே, தீமைக்கது கொண்டாட்டமே. தீமையதன் கொடுக்கை நறுக்க சிலுவை சுமந்து நம்மை தேடி இயேசு வந்தாரே, நம்மை மீட்க வந்தாரே. நமக்கு கொண்டாட்டமே, நமக்கு கொண்டாட்டமே. கண்டா
உலகில் வாழும் மாந்தரே அவரை தேடுவோ, தாக்கங்கள் ஏற்படுத்தும் செய்தி கேட்போமே, தாக்கங்கள் ஏற்படுத்தும் செய்தி கேட்போமே. கொண்டாட்டமே 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 கிறிஸ்து தந்த கொண்டாட்டமே. செவ்வாய்க்கிழமை காலை ஜபம். நம்மை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலனம் செய்து வரும் பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து என்னும் பரம திருத்துவத்திற்கு எல்லா படைப்புகளாலும் அனவரத காலம் ஸ்துதியும் தோத்திரமும் உண்டாக கடவது. தளங்களுக்கு கர்த்தரான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அவரது மகிமை பிரதாபத்தால் பூமி நிரம்பியிருக்கின்றது. பிதாவுக்கும் ஸ்தோத்திரம், சுதனுக்கும் ஸ்தோத்திரம், இஸ்பிரித்து சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. இதோ ராக்காலம் தனது திரையை மடக்கிக் கொண்டு மறைய, விடியற்காலம் வர காலை கிரகம் கம்பீரமாய் தோன்றப்போகின்றது. இதோ உமது கைப்படைப்பாகிய நான் படுக்கையை விட்டெழுந்து பயபக்தி வணக்கமுற்று இருக்கரம் குவித்து ஆத்தும சரீர ஒடுக்கத்தோடு உமது தெய்வ சந்நிதியில் வருகிறேன். சுயம்பு அனாதி அசரீரியே, மட்டற்ற நன்மை கடலே, சர்வ வியாபியே, சர்வலோக சிருஷ்டிகராயிருக்கின்ற என் தேவனே, வானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களும் பூமியில் மலைகள் சமுத்திரம் முதலிய காரியங்களும் தேவருடைய மகிமையை காட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தும், நான் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் கொண்ட நன்மைகளை யோசித்தும், உள் நடுக்கம் கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உடம்பை போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றேன். பரலோகத்தில் சம்மனசுகளும் அர்ச்சிஷ்டவர்களும் உம்மை வாழ்த்தி சுதிக்கிறா போல நானும் செய்ய ஆராசிக்கிறேன். இந்நாளிலும் என்னை உலகில் வைக்க சித்தமான கடவுளே, சகல பரிசுத்த தனத்திற்கும் ஊருணியே, உலகில் உமக்கு செய்யப்படும் பலிகளையும் ஜபங்களையும் கண்டு களி கூறுகிறேன். இரவையும் பகலையும் உண்டு பண்ணி இருளை விட்டு ஒளியை பிரிக்கிற சர்வேஸ்வரா, நான் இன்று பாவங்களினின்று விலகி பாச மாயைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு எனக்கு நீர் தந்த ஆத்தும சரீர பலன்களால் கூடுமான மட்டும் நான் உம்மோடு ஐக்கியமாகி எனது நினைப்பு சித்தம் கிரியைகள் யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமது கற்பனைகளை பூரணமாய் அனுசரித்து உமக்கு இன்று நல்ல ஊழியம் செய்ய வெகு ஆசையாயிருக்கிறேன். அநித்தியமான காலத்தில் என் பொறிகளாலும் பசாசின் தந்திரங்களாலும் உலக மாயைகளாலும் நான் மோசம் போகாமல் உமது பிரகாச கதிரை தாராளமாய் எனக்கு தந்தருளும். இரவு போய் பகல் வந்தது போல நான் உமது இஷ்ட பிரசாதத்தை கொண்டு பாவத்தை முழுதும் விட்டு புண்ணிய பாதையில் நடக்க உமது ஒத்தாசையை கட்டளை செய்தருளும். சுவாமி, நீர் எனக்கு கொடுத்த தத்துவங்களை நான் காலத்தில் நன்றாய் பயிற்சி செய்து உம்மால் வரும் சாமார்த்தியத்தால் பரலோகம் வந்து சேர அனுக்கிரகலம் செய்தருளும். சுவாமி, எப்போதும் கன்னிகையே, தேவ மாதாவே, பரலோக பூலோக ராக்கினியே, இந்த காலை நேரத்தில் மெத்த பக்தி வணக்கத்துடனே இருக்கரம் குவித்து எனக்குள் ஒடுங்கி உமக்கு விசேஷ ஆராதனை செய்கிறேன். வேத பொக்கிஷங்களை கொண்ட நாயகியே, அக்கினியத்த தேவ சிநேகத்தாலும் அத்தியந்த தாழ்ச்சியாலும் தேவ வரப்பாரசாதங்களாலும் நிரம்பிய தாயே, மாசின்றி பிறந்து மனுக்குல தவிப்பை நீக்க உலக இரட்சகரை பெற்ற பாக்கியம் பெற்ற ஆண்டவளே,
இன்று நான் உலகில் சஞ்சாரம் செய்த என் கிரியைகளை நடத்தும்போது நான் காமக்ரோதம், வெகுளி, மயக்கம் எனப்பட்ட தோஷ மாயைகளில் மாட்டிக்கொண்டு என்னை உண்டு பண்ணின சுவாமிக்கு துரோகியாய் போகாமல் இன்று நான் தாழ்ச்சி, பொறுமை, தேவசிநேகம், பிறர் சிநேகம் கொண்டு உலகம் பசாசு இதே முதலிய சத்துருக்களை ஜெயித்து அறநெறியில் உயர எனக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். கண்களின் பாச விகாரங்களையும் சரீர பாச விகாரங்களையும் சீவிய பாச விகாரங்களையும் விரதத்துவத்தோடு வென்ற மோட்சவாசிகளான சகல அச்சிஷ்டவர்களே, நீங்கள் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவர்களாய் இருப்பதனாலே நான் இன்று என் கடமைகளை செய்கையில் ஐம்புலன்களினாலும் தந்திரங்களாலும் பசாசின் சோதனைகளாலும் வரும் பொல்லாப்புகளினின்று விலகி நான் வழக்கமாய் விழும் பாவங்களில் விழாமல் அனல் கொண்ட தேவ நேசம் கொண்டு நேரிடும் வருத்தங்களை தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெயித்து நித்திய காலத்திற்கு பெற வேண்டிய பேறுகளை பெற எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். என் காவலரான சம்மணசானவரே, என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி எண்ணிறந்த உபகாரங்களை செய்து வரும் சர்வேஸ்வரனுக்கு என் துருப்பழக்கத்தாலும் பாச விரைவாலும் நான் மோசம் செய்யாமல் ஒருத்தல் உபவாசம் செய் சபதவம் நற்கிரியை தயை பொறை இவை முதலிய புண்ணியங்களால் நான் அவருக்கு பிரியப்பட எனக்காக அவரை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். தயாபரரான சர்வேஸ்வரா, மனோ வாக்கு கெட்டாத தேவாதீன பராமரிப்பினால் எங்களை காத்து நடத்தி உம்முடைய பரிசுத்த சமணசுகளை அனுப்பி அருளுகிறீரே, உமக்கே தோத்திரம் உண்டாக கடவது. தேவரீரை மன்றாடுகிற அடியோர்கள் இவ்வுலகத்தில் அவர்களுடைய ஆதரவினால் காப்பாற்றப்பட்டு உமக்கும் அவர்களுக்கும் பிரியப்பட அடக்கத்துடன் பக்தியாய் நடக்கவும் மோட்சத்தில் அவர்களோடு உம்மை அனவரத காலம் சுதித்து வாழ்த்தவும் கிருபை செய்தருளும் சுவாமி. ஆமேன்.